ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയാ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. நான்கு பதினொன்று 2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. இன்று அதிகாலை 3:09 பின்பு துவாதசி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் உத்திரம். இரவு 10:04 பின்பு அஸ்தம். நல்ல நேரம் காலை 8:00 to 9:00 வரை. மாலை 3:15 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி. இன்று சுப முகூர்த்த நாளாக இருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய சிறப்பு. பிறப்பு எண் 4, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாத்வீக எண்ணமும் சங்கீத ஆர்வமும் மேலோங்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மன உற்சாகம் மிகுதியாகும். கல்வியாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு சாதகமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடுங்கிற பழமொழியை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WZ. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கிய பொலிவும் அடி மனதில் தெளிவும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்த ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் நல் வாய்ப்பு நாடி வரும். ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YD. விலகிச் சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்துக் கொள்ளக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகி கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் குரு பகவானோடு சேர்ந்து சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களில் மிகுந்த தியாகம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WZ. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய லாபமும் பணம் காசு சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஏற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். ஒரு சில பேருக்கு பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அதே சமயம் வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் தானாக விலகக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசிக்கு 12 இடத்துல, அதாவது அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால ஏருக்கு மாறான எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் தைரிய வீரியஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. புத்தக உரையில் புதுமையை நேசிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீடும் நிலமும் விசேஷ யோகமும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக எதிர்பார்த்த சொந்த வீட்டு கனவு இன்றைய நாளில் நிறைவேறும். ஒரு சில பேருக்கு வீட்டு வாடகையே கொடுக்க முடியாமல் இருக்கும், இருந்தாலும் சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளில் திடீர் ஒரு அமைப்பு உருவாகும். சகாயமான வகையில், அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இந்த சொத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த தொகையை வந்து நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சகாயமான சந்தோஷமான நிகழ்வுகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TX. துவலாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வும் இடமாற்றமும் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு கம்பெனி சார்பாகவே உங்களுடைய உத்தியோகத்துக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம், அதாவது சகாயமான வகையில் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FA. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரும் லாபம் சேரக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும். அதன் காரணமாக வருமானங்களும், அதன் காரணமாக அக்கம் பக்கத்தில் வெகுமானங்களும் உங்களுக்கு மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தீய பழக்கங்களுக்கு அடிபணியாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GV. உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் மேன்மையும் தொழிலில் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து கடந்த காலங்களில் இருந்த கஷ்ட நிலைகள் மாறி திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதே சமயத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியாக நம்ம உத்தியோகமே பார்த்துட்டு இருக்கிறோமே, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமையிலே அப்படின்னு உள் மனசில் கவலைப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாளில் சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே அமையும், பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 8 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KC. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திரனைப் போல நிம்மதியும் சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மனைவி வழி உறவுகளில் மரியாதை கிடைக்கிது அப்படிங்கிற விட பொதுவாகவே மாப்பிள்ளைன்னு இருந்ததுனாலே அந்த மாப்பிள்ளைக்கு மனைவி வகையில் மரியாதை கிடைக்கும். அந்த சராசரியாக கிடைக்கக்கூடிய மரியாதையை விட இன்றைய நாளில் அதிகமாக
கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆதாயமான விஷயம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MI. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவன ஸ்தானத்தில் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் எதிர்பார்த்த பூமி சேர்க்கை இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகமும் அரசாங்க உத்தியோகமும் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் மாற்றமும் பணி உயர்வும் ஒரு சில பாக்கியவான்களுக்கு அமையும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. சந்திர பகவானுடைய பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்காது. இன்றைக்கு வந்து அதாவது சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலையை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கையம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LX. வளைந்தும் நெளிந்தும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சராசரியான வருமானங்களுக்கு மேலாக அதிகபட்சமான ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் அனைத்து நிலைகளிலும் சந்திக்க முடியும். கன்னியில் சந்திரன் இருக்கிறதுனால கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு சகாயமான வகையில் அமையக்கூடிய அளவு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SA. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் அதிர்ஷ்டக்கல் ரத்தினத்தை அதாவது அதிர்ஷ்டக்கல் மோதிரத்தை 24 மணி நேரமும் தொடர்ந்து பயன்படுத்தலாமா, அல்லது அனுதினமும் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் இந்த அதிர்ஷ்ட மோதிரத்தை அதிர்ஷ்ட ரத்தினத்தை தொடர்ந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரம் வரும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. சொந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய இந்த அதிர்ஷ்டகரமான காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது அனுமானித்து சொல்ல முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்குது, அதிர்ஷ்டங்கள் தாண்டவமாடுது. இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அதிர்ஷ்டங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிரபஞ்சத்தில் கலந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்களை அதாவது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அதிர்ஷ்டங்களை உண்மையாக ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்ட ரத்தினத்துக்கு உண்டான சிறப்பு. அப்படிப்பட்ட ரத்தினத்தை வந்து நீங்கள் முறையாக பொதுவாக அதாவது ஒரு ராசிக்கு ஒரு ரத்தினம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் அந்த ரத்தினம் அனைவருக்குமே சரியாக பயன்படுறது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய ஜாதகப்படி ராசிப்படி லக்னப்படி அம்ச நவாம்ச கிரக நிலைகளைப்படி அதாவது அதற்கும் மேலாக நாம் அதாவது அம்சம் நவாம்சம் திரேகானம் பாவகம் சஷ்டியாம்சம் திரிசாம்ச நிலைகளை தெரிஞ்சு அதற்குண்டான மந்திரங்களை பிரம்ம முகூர்த்தத்தில் உபயோகப்படுத்தி அந்த மந்திரம் சொன்னதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரங்களை முறையாக செய்து முடித்து அதற்கப்புறம் தெய்வ பிரசன்னம் கேட்டு உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரத்தினத்தை நீங்கள் அணியணும். இந்த மாதிரியான முறைகளில் முறையான பூஜை செய்யப்பட்ட ரத்தினத்தை சரியாக அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் ரத்தினத்தை அணியலாம். குளிக்கும் போதாக இருந்தாலும் சரி, அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தாலும் சரி, திருமண சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அனைத்து நிலைகளிலும் ரத்தினத்தை அணியலாம் அப்படிங்கிற விஷயத்தை ரத்தன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதுங்க. அதற்காகத்தான் இந்த பூஜை புனஸ்காரம். நிறைய பேர் பூஜைங்கிற பேரில் ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு எடுத்தாலோ அல்லது ஒரு சிறு பூஜை பண்ணாலோ பூஜைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரத்தினத்திற்குன்னு ஒரு பூஜை இருந்துகிட்டு இருக்குது. அதாவது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் ஆயுள் கால தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பூஜைகளை முறையாக செய்து சரியாக அணிந்து கொண்டால் எந்த நேரமும் இந்த அதிர்ஷ்ட ரத்தினத்தை நீங்கள் அணியலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த மாதிரி முறையாக
அதாவது முறையான பூஜை செய்து ரத்தனத்தை அணிந்துள்ள பாக்கியவான்களுக்கு அல்லது இனிமேல் அணியப் போகிற பாக்கியவான்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பாக்கியவான்களுக்கு நிச்சயமான க்ஷேமமும் நிரந்தரமான லாபமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து வகையிலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் எல்லாம் வல்ல அனைத்து நவ கிரகங்களையும் அனைத்து நவ தேவதைகளையும் 27 நட்சத்திர தேவதைகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குல தெய்வங்களையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.